சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கிடையே பொது பேருந்து போக்குவரத்தினை நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமல் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில் இன்று அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து 80 பேருந்தும் ஆவடி பேருந்து பணிமனையிலிருந்து 84 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் திருவள்ளூர், வேப்பம்பட்டு, காக்களூர், திருநஞ்சவூர், பட்டாபுரம், ஆவடி ஆகிய பகுதிகளில் இருந்து பணிக்கு செல்வோர் பெரிதும் பயனடைந்துள்ளனர். இதேபோல் சென்னை, பூந்தமல்லி, குன்றத்தூர், ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட பணிமனைகளில் இருந்து 50% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வரும் 28 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு உள்ள நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு அடிப்படையில் மாவட்டங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன. தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வகை ஒன்றில் இடம்பெற்றுள்ளன. தொற்று பாதிப்பு குறைந்து வரும் அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் என 23 மாவட்டங்கள் வகை 2 இடம்பெற்றுள்ளன. வகை 3 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. வகை 2 உள்ள 23 மாவட்டங்களுக்கு மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தனியாக செயல்படுகின்ற மளிகை, பல சரக்குகள், காய்கறிகள் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 திறக்கப்பட்டது. உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் காலை 6 முதல் 9 வரை. பார்சல் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் 100% பணியாளர்களுடன் செயல்படும். வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்களது கடைகள், கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 முதல் மாலை 5 வரை செயல்படலாம். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்கள் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகளை பார்வையாளர்கள் இன்றி நடத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 28 தேதி வரை ஊரடங்கு தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில்கள் 50% பயணிகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 40 பிறகு சென்னையில் காலை 6:30 மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது. இரவு 9 வரை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் விம்கோ நகரிலிருந்து விமான நிலையம் வரையும், சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பரங்கிமலை வரையும் மெட்ரோ ரயில் சேவை இயங்குகிறது. இந்த வழித்தடங்களில் காலை 9 முதல் 11 வரையும், மாலை 5 முதல் 7 வரையும் 5 நிமிடத்திற்கு 1 மெட்ரோ ரயில் இயக்கப்படும் எனவும், மற்ற நேரங்களில் 10 நிமிடத்திற்கு 1 மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப இந்த நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எண்ணூர் துறைமுகம் அருகே கடலில் கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் ராட்சத குழாய் உடைந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்ட நிலையில் அவற்றை துறைமுக ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யப்பட்டது. எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு வளைகுடா நாடுகளில் இருந்து கப்பல் மூலம் வரும் கச்சா எண்ணெய் இணைப்பு குழாய் மூலம் கப்பலில் இருந்து துறைமுக வளாகத்தில் உள்ள சேமிப்பு கலனில் நிரப்பப்பட்டு அங்கிருந்து மணலியில் உள்ள CBCL எண்ணெய் நிறுவனத்திற்கு குழாய் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திலிருந்து 8,274.538 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த MD மெராக்கல் என்ற ரஷ்ய கப்பலில் இருந்து துறைமுக வளாகத்தில் உள்ள EDDP சேமிப்பு கலனுக்கு மாற்றும்போது துறைமுகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இணைப்பு குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் எண்ணெய் வெளியேறி கடலில் கொட்டியுள்ளது. இதனால் அப்பகுதி எண்ணெய் படலமாக காட்சியளித்தது. சேதமடைந்த கச்சா எண்ணெய் இணைப்பு குழாயை சீரமைக்கும் பணியில் துறைமுக அதிகாரிகளும் எண்ணெய் நிறுவன ஊழியர்களும் ஈடுபட்டனர். கடலில் கலந்த எண்ணெய் படலத்தை துறைமுக ஊழியர்கள் பேரல்களில் அள்ளினர். உடைப்பு சரி செய்யப்பட்டதால் கப்பலில் இருந்து 8,274.53 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் சேமிப்பு கலனில் இறக்கிவிட்ட நிலையில் கப்பல் கேரளா சென்றது. காஞ்சிபுரத்தில் 1 மாதத்திற்கு பின்னர் மீண்டும் பேருந்து இயக்கம் தொடங்கப்பட்டது.
கொரோனா பொது முடக்கத்தால் தடைப்பட்டிருந்த பேருந்து போக்குவரத்து மீண்டும் இன்று தொடங்கப்பட உள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் பகுதி அளவு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பயணிகள் அனைவரும் தனி மனித இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து வர வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக பேருந்துகள் அனைத்தும் கிருமி நாசினி கொண்டு தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 5 பணிமனைகளில் இருந்தும் 50% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, திருத்தணி, பொதட்டூர்பேட்டை, பொன்னேரி ஆகிய 5 பணிமனைகளில் 74 நகர பேருந்துகளும் 125 புறநகர் பேருந்துகளும் உள்ளன. இவற்றில் 74 நகர பேருந்துகளும் 66 புறநகர் பேருந்துகள் தற்போது இயக்கப்படுகின்றன. தேவையை பொறுத்து மற்ற புறநகர் தடங்களும் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் மேலும் 7817 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றும் 172543 மாதிரிகளை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 242497 ஆக உயர்ந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 17043 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று 182 பேர் உயிரிழந்துள்ளனர். 69372 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து 2வது கொரோனா அலை தாக்கம் அதிக அளவு இருந்தபோது காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி, ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருந்ததால் பலரும் உயிரிழந்தனர். இதையடுத்து கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. அதேபோல் ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளும் அதிகரிக்கப்பட்டன. தற்போது தொற்று பாதிப்பு உச்சநிலையை அடைந்த பின் குறைய தொடங்கியுள்ளதாலும் தடுப்பு நடவடிக்கைகளாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை அதிகாரி ஒருவர் கூறுகையில், பொது பிரிவில் 125 பேரும் ஆக்ஸிஜன் பிரிவில் 65 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாகவும், கூடுதல் வசதிக்காக மாவட்ட விளையாட்டு அரங்கம், ஹாக்கி மைதானத்தில் அமைக்கப்பட்ட கொரோனா கேர் சென்டரில் 5 பேர் மட்டும் உள்ளதாகவும் கூறினார். முதல் சிஎம் வந்து காமராஜர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார ரேஷன் கடைகளில் அரிசி கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 14 வகை பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பில் சில பொருட்கள் குறைவாக உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிலிருந்து ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை அனுப்பும்போது பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுவதாக புகார் கூறப்படுகிறது. அதாவது ஒரு கடையில் 500 ரேஷன் கார்டுகள் என்றால் அரசு அனுப்பிய தொகுப்பில் 495 கார்டுகளுக்கு மட்டுமே பொருட்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இருக்கும் பொருட்களை கொண்டு விநியோகம் செய்வதால் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு சார்பில் வழங்கப்படும் பொருட்களை சரியான எண்ணிக்கையில் வழங்க வேண்டுமென ரேஷன் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் குமாரமங்கலம் ஆதனூர் இடையே 463.2468 ரூபாய் கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கதவணை அமைக்கும் பணி இதுவரை 71% நிறைவடைந்துள்ளது. திருச்சி காவிரியாற்றில் பிரியும் கொள்ளிடம் ஆறானது திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் குடிநீர் தேவைகளையும் சுமார் 22,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன தேவையையும் பூர்த்தி செய்கிறது. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தி நீரை உபயோகப்படுத்தவும் கடல்நீர் உள்புகாமல் தவிர்க்கவும் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை அமைக்கும் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை வேளச்சேரி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் விஸ்வா. இவர் தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாக்கத்தியால் கேக் வெட்டியுள்ளார். மேலும் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டும் வீடியோவை அவரது நண்பர்கள் செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பரவவிட்ட நிலையில் போலீசார் அவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் விஸ்வா, மணிகண்டன், கரண், சக்திவேல், சுரேஷ், அருணாச்சலம், முரளி, விக்னேஷ் ஆகிய 8 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பின்னர் அவர்களிடமிருந்து துருப்பிடித்த பட்டாக்கத்தியையும் பறிமுதல் செய்தனர். உலகம் முழுவதும் இன்று யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் வாழும் கலை அமைப்பு சார்பில் 100 போலீசாருக்கு யோகா பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ராமேஸ்வரம் கூடுதல் கண்காணிப்பாளர் தீபக் ஸ்வாஜ் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஓடக்கரை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு எவ்வித ஆவணமின்றி கடத்த இருந்த 30 கிலோ எடை கொண்ட 7 லட்சம் மதிப்பிலான 72 விராலி மஞ்சள் மூட்டைகள் உட்பட ஃபைபர் படகு, லோடு வேன், பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலில் ஈடுபட்ட 5 நபர்களை ஆறுமுகநேரி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி எம்ஜிஆர் நகரில் உணவகம் வைத்து நடத்தி வருபவர் ராஜேந்திரன். நிலையில் முன்விரோதம் காரணமாக உணவகத்தில் புகுந்த 10 மேற்பட்ட கும்பல் உருட்டுக்கட்டை, பீர் பாட்டில், கற்களை வீசி திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து உணவக உரிமையாளர் மற்றும் அவரது மகன்கள் அவர்கள் மீது எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர். ஆனால் உணவகத்தை சூறையாடிவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இதுகுறித்து உணவக உரிமையாளர் ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் வேளச்சேரி போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மருத்துவர் காலனியில் உள்ள ஆக்கிரமிப்பு இடத்தில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்காக பேரூராட்சி செயல் அலுவலர் சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டபோது சம்பந்தப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்து உள்ளதாக கூறப்படும் நபர்கள் அவரை தகாத வார்த்தையில் திட்டி பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் முருகன், சுதாகர் ஆகிய இருவரை கரம்பக்குடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட போஸ் நகரிலிருந்து பொற்பனைக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள தைல மரக்காட்டு பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனா்.